அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி இந்த பூந்தி தாங்க செய்ய போகிறோம். இது ஆரஞ்சு கலர் பூந்தி, இது வந்து கிரீன் கலரில் நம்ம பூந்தி தான் செய்ய போகிறோம். நல்லா ஜூஸியாக நல்லா பூந்தி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறன்றது பார்க்கலாம் வாங்க. வீடியோ குழப்பலாம். நாம் இன்றைக்கி செய்கிற பூந்திக்கு நான் இது பழைய சிரப் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இது வந்து திக்காயிட்டுக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காய் இருக்குது, கட்டி ஆகிட்டுக்குது, அங்கங்கே சர்க்கரை நின்றுட்டுக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து இது கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி சேர்த்து நாம் கொதிக்க விட்டுட்டோம். இதை நாம் வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதும் நமக்கு சிரப்பு வச்சு இதில் பாருங்கள், இதில் இந்த தரம் வந்துடுச்சு. நமக்கு இதை இந்த சிரப் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இருக்கட்டும் இது அப்படியே. இது வந்து ஒரு நூறு கடல மாவு இருக்குங்க. கடல மாவில் தான் பூந்தி செய்கிறோம். இதில் வந்து சும்மா கொஞ்சமாக உப்பு, இது வந்து சோடா மாவு. பூந்தி உப்பி வரணும் இல்லையா, அதுக்காக சோடா மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா விக்ஸ் வச்சு கலந்துக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. நம்ம ஒன்றுமே சேர்க்கல. இதில் சோடா மாவும் ஒரு அரை மிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கோம். இன்னொரு கிண்ணம் வச்சு இதில் பாதி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கலர் சேர்த்துக்கலாம். இதில் கிரீன் கலர் சேர்த்துக்கலாம். கலர் இதில் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும், இதுவும் நம்ம கலந்துக்கலாம். நம்ம வானிலையில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றுக்கலாம்ப்பா. இந்த பூந்தியில் சேர்க்கறதுக்கு நம்ம முந்திரி, இது வெள்ளரி விதை ரெண்டும் வச்சுருக்கேன். நட்ஸு இது கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது நிறம் மாறிட்டு இதை எடுத்துடலாம்ப்பா. அந்த கடையில் நான் நெய்யில் இதை வறக்க போகிறேன். பூந்தி நெய்யில் வறுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெயில் கூட வறுத்துக்குங்க, இல்லை எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்து கூட வறுத்துக்கலாம். நம்ம இப்போ பூந்தி இதை பொரிச்சு எடுத்துக்கப்புறோம். ரெண்டு கலரில் மாவு வச்சோம் இல்லையா, இது ஆரஞ்சு கலர் நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய பெருசாக வரணும் பூந்தின்றதுனால இந்த ஹோட்டலில் போட போகிறேன். நான் நெய் சூடாகட்டும். சூடாகிடுச்சு, நம்ம இந்த ஹோட்டலில் போட போகிறோம். பாருங்கள், இதுக்காக பொரிச்சாச்சு இந்த பூந்தி. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கப்பா, இது இந்த சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது ஊறட்டும். நம்ம போட்டது இது இப்படி இருக்குது. இதை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு போடணும், அப்போ தான் திரும்ப கரெக்டாக பூந்தி வரும். நம்ம இப்படி கிளீன் பண்ணிடணும், இல்லை கழுவி கூட ஒரு தடவை போட்டுக்கலாம். இது போடும்போது இது பட்டுகிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல விழுந்துடும் இல்லைன்னா. கொஞ்சம் மாவு வந்து கெட்டியான பதத்தில் இருக்கட்டும். இட்லி மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வரும். இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்க ஆரஞ்சு கலர் பூந்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் சேர்த்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது இந்த கிரீன் கூட நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாங்க. இது மாதிரி பாருங்கள், ஒரே இடத்துல போட்டால் இந்த மாதிரி ஆகிடும் நமக்கு. அதனால் நம்ம போடும்போது அப்படியே இப்படி கை திருப்பினே இருந்தாக்கா நமக்கு பூந்தி நல்லா கிடைக்கும். ஒரே இடத்துல போட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு தோசை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாக கூட இருக்கணும், மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு பூந்தி நல்லா வரும். இது ஆரஞ்சு கலர் பூந்தி, இது வந்து கிரீன் கலரில் நம்ம பூந்தி. இதில் வந்து நம்ம நட்ஸ் தூவிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் மீது நெய்யில் வறுத்துது நம்ம தூவிக்கலாம். பாருங்கள் நம்ம பூந்தி செஞ்சாச்சு. இது ஆரஞ்சு கலர் பூந்தி, இது வந்து கிரீன் கலர் பூந்தி. நம்ம நட்ஸ் தூவியிருக்கோம், நம்ம வறுத்தோம் இல்லையா நட்ஸு, அது இந்த மேலே தூவிட்டேன். ஓகே பாய்.